நடிகர் பாண்டியராஜனுக்கு சென்னை சைதாப்பட்டி தான் சொந்த ஊர். அவருக்கு மகேஸ்வரி அண்ட் கீதா என இரு சகோதரிகள் உள்ளனர். அவரோட மனைவி பெயர் வந்து வாசுகி, காதல் திருமணம் செய்து கொண்டார். அவர் மனைவி வந்து அவினாசி மணியோட பொண்ணு. அவினாசி மணி அவர்கள் சினிமாவில் இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் பாடல் ஆசிரியராகவும் இருந்தார். பாண்டியராஜன் சென்னையில் உள்ள இசை கல்லூரியில் வயலின் டிப்ளமோ படித்துள்ளார். டிப்ளமோ முடித்த பிறகு தூயவன் கிட்ட ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்திருந்தார். அங்கே அடிக்கடிக்கு பாக்கியராஜ் வருவார். ஏன்னா தூயவனோட ஃப்ரெண்டு பாக்கியராஜ். அந்த அறிமுகத்தால் பாக்கியராஜ் கிட்ட டார்லிங் டார்லிங் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக அப்படியே ஜாயின் பண்ணிட்டார் பாண்டியராஜ். டார்லிங் டார்லிங் படத்தில் ஒரு வாட்ச்மேன் ரோலும் செய்திருந்தார் பாண்டியராஜன். பாக்கியராஜிடம் உதவியாளராக இருந்து கொண்டு சிவாஜி கணேசனிடம் கன்னிராசி படத்தோட கதையை சொல்லி பிரபுவை ஹீரோவாக்கி முதல் படத்தை டைரக்ட் செய்தார் பார் பாண்டியராஜன் அவர்கள். கன்னிராசி படம் 1985 பிரபு ரேவதி நடிக்க வெளியானது. சமீபத்தில் காலமான மயில்சாமி அவர்கள் கன்னிராசி படத்தில் தான் ஒரு சின்ன ரோல் செய்திருப்பார். இந்த படத்தில் தான் அவர் அறிமுகமே ஆனார். அடுத்து ஆண் பாவம் படத்தில் பாண்டியனுடன் இரண்டு ஹீரோக்களில் ஒருவராக பாண்டியராஜனும் நடித்திருந்தார். இந்த படத்தில் சீதாவை அறிமுகம் செய்திருந்தார். ஹீரோவாகவும் வில்லனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் 90 படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார் பாண்டியராஜன் அவர்கள். 1985 2006 வரைக்கும் 9 படங்களை டைரக்ட் செய்துள்ளார். கன்னிராசி, ஆண் பாவம், மனைவீரடி, நெத்தியடி, சுப்பிரமணிய சுவாமி, கோபாலா கோபாலா, டபுள்ஸ், கபடி கபடி, கைவந்த கலை. கைவந்த கலையில் வந்து பாண்டியராஜனோட மகனியை ஹீரோவாக்கி இருந்தார். டபுள்ஸில் வந்துட்டு பிரபுதேவா ஹீரோவாக நடிச்சிருந்தார். மற்ற 7 படத்துலையும் பாண்டியராஜன் தான் ஹீரோ. நெத்தியடி படத்துக்கு இசையை அமைத்திருக்கார் பாண்டியராஜன் அவர்கள். பாண்டியராஜன் நடித்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும், டைரக்ஷன் பண்ண படத்தில் எந்த படம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.